Hey guys, welcome back to my channel Stuff's Crazy. நான் உங்க பிரியா பேசுறேங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா டெரஸ் கார்டன், மாடி தோட்டம். எல்லாரும் சொல்லுவாங்க வீட்டுக்கு ஒரு செடி வைக்கணும் அப்படின்னு. எங்க வீட்லயும் குட்டி குட்டி செடி நிறைய இருக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா எப்படி காய்கறிகள், தட் மீன்ஸ் வெஜிடபிள்ஸ்னா எப்படி செடியா நம்ம வீட்டு மொட்டை மாடியில எப்படி வைக்கலாம்ன்றத பார்க்க போறோம். செடி வச்சா எப்படி வளரும், அதுக்கப்புறம் அதுக்கு என்னென்ன மண்ணு போடணும், என்னென்ன உரம் போடணும் அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோல கிளியரா நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ வீடியோக்கு இவ்வளவு போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே அந்த பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு நர்சரிக்கு தான் போயிட்டுருக்கேன். ஸோ எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 2 மினிட்ஸ் தான் ஆகும் அங்கே ரீச் ஆகிறதுக்கு. ஸோ ஃபைனலி நம்ம அந்த பிளேஸை ரீச் பண்ணிட்டோம். ஸோ இங்கே ஒரு அக்கா இருக்காங்க, அவங்கக்கிட்ட போய் நம்ம என்னென்ன செடி இருக்குது, என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது, எதெல்லாம் மொட்டை மாடியில் வச்சா நல்லா வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து அக்கா ஒரு சின்ன டெமோ காட்டுறாங்க ஒரு செடி எப்படி வைக்கிறதுன்னு. ஸோ இதை பார்த்துட்டு போய் நம்ம வாங்க செடியில நம்ம வீட்டு மொட்டை மாடியில் எப்படி வைக்கணும்னு பார்க்கலாம் வாங்க. ஃபைனலி நம்ம வீட்டு மொட்டை மாடிக்கு வந்தாச்சு. ஸோ நான் என்னென்ன திங்ஸ்லாம் வாங்கியிருக்கேன்னு வாங்க காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ நான் 5 தொட்டி வாங்கியிருக்கேன், இது வந்து சிமெண்ட் தொட்டி தான். அதுக்கப்புறம் ஒரு மூட்டை கொக்கோ பிட் வாங்கியிருக்கேன், அது என்னென்னு உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். அப்புறம் ஒரு மூட்டை செம்மண் வாங்கியிருக்கேன், அண்ட் தென் ஒரு செம்பருத்தி செடி, அதுக்கப்புறம் 2 செடி விதை வாங்கியிருக்கேன். ஒரு மூட்டை மண்ணையும் நான் கொட்டிட்டேன். ஸோ இது கூட நான் என்ன ஆட் பண்ணுறேன்னா கொக்கோ பிட். இது எதுக்கு போடுறாங்கன்னா இப்போ ஒரு நாள் இல்லை 2 நாள் நம்ம தண்ணி ஊற்ற மறந்துடுறோன்னா இந்த கொக்கு பிட் இருந்ததுன்னா அந்த ஈரத்தன்மை வந்து கம்மியாகாமல் இருக்கிறதுக்காக இதை போடுறாங்க. ஸோ இது கூட நம்ம தண்ணி லைட்டாக தெளிச்சுக்கிட்டு நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுறோம் ஒன்றா. ஸோ இதே மாதிரி நான் எல்லா தொட்டிலையும் நிரப்பிட்டேன். பார்த்தீங்கன்னா இதை நம்ம வீட்டில் காய்கறிகளோட வேஸ்ட்டு இல்லைன்னா பழங்களோட வேஸ்ட்டு கூட நம்ம உரமாக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எங்கள் ஃப்ளாட்டுக்கு கீழே இருக்க மண். ஸோ எங்கள் வீட்டில் வந்து அவ்வளோவா மண் இல்லாததுனால தான் நான் கடையில் வந்து செம்மண் வாங்கினேன். ஸோ உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா நீங்கள் வந்து நார்மல் மண்ணை யூஸ் பண்ணலாம். ஸோ இதையும் நான் போட்டு நான் எல்லா தொட்டிலையும் ஃபில் பண்ணிடுறேன். இது வந்து பசலக்கீரை, பாலக்கீரைன்னு சொல்லுவாங்க. இது வந்து நான் ஒரு பாக்கெட் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த பாக்கெட்டில் 1/3 அமௌண்ட் போட்டால் போதும். இங்கே பாருங்கள், நான் இவ்வளோ தான் எடுத்துக்கிறேன், இந்த அமௌண்ட் தான் எடுத்துக்கணும். இதை அப்படியே நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுருணும். இதை போட்டுட்டு நம்ம இது மேலே வந்து கொஞ்சம் மண் எடுத்து போட்டுருணும். மண்ணை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் கொக்கோ பிட்டையும் போட்டுருணும். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுருங்க. போட்டுட்டு அது மேலே லைட்டாக தண்ணியை தெளித்து விட்டுருணுங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம பண்ண மாதிரியே இதில் இருக்கிறது எல்லாத்துக்கும் நம்ம ஒரு தொட்டியில் வைக்க போகிறோம். தக்காளி செடி வைக்க போகிறேன், அதுக்கப்புறம் கத்திரிக்காய், அதுக்கப்புறம் இது ஒரு கீரை பொன்னாங்கண்ணி கீரை, அதுக்கப்புறம் செம்பருத்தி. இதே மாதிரி நான் எல்லா தொட்டிக்கும் போடுறேன். ஸோ செடி வைக்கிறது பெரிய மேட்ரு இல்லை, அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஒரு பெரிய டாஸ்கே இருக்கு. அதுக்கு டெய்லி நம்ம தண்ணி ஊற்றணும், அதை வந்து ஒரு குழந்த மாதிரி பார்த்துக்கணும். அப்போ தான் நம்ம அதுக்கு அது வந்து நம்மளுக்கு ஒரு பூவோ இல்லை காய்கறியோ தரும்.
ஸோ பிகினர் லெவலில் இருக்கவங்களுக்கு நான் என்ன ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுவேன்னா வெண்டைக்காய் செடி. அந்த அக்காவும் எனக்கு அதான் சொன்னாங்க. ஸோ வெண்டைக்காய் செடியிலேருந்து நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஃபாஸ்டான ரிசல்ட் கிடைக்கும், எந்த ஒரு டிசப்பாயின்மெண்ட்டும் இருக்காது. ஆல்ரெடி எங்கள் வீட்டு மொட்டை மாடியில் இருக்க செடியிலேருந்து இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பார்த்தீங்கன்னா கத்தாழை செடி இருக்குது, அதுக்கப்புறம் குட்டியாக வெத்தலை செடி இப்போ தான் அழகாக வந்துட்ருக்கு. அதுக்கப்புறம் இது வந்து கற்பூரவள்ளி, இது மெடிசினல் பிளான்ட்டு, ஸோ அதையும் வச்சுருக்கோம். இது வந்து கொடிமல்லின்னு சொல்லுவாங்க, இப்போ ஒன்று ரெண்டு பூ கொடுத்துட்ருக்கு. என் வீட்டில் இந்த மாதிரி தொட்டி இல்லை அப்படின்னா சொல்கிறவங்க வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸில் கூட வைக்கலாம். எங்கள் அம்மா புதினா செடி வச்சாங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இப்போ நான் செடி வச்சு ஒரு 1 வீக்குக்கு மேலே ஆகுது, அதோட ரிசல்ட்ஸ்லாம் என்னென்னு வாங்க பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் 2 கீரை செடி வச்சேன், ஒன்று பசலைக்கீரை ஒன்று பொன்னாங்கண்ணி கீரை. பாருங்கள் எவ்வளோ அழகாக நிறைய வந்திருக்குன்னு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா வர தண்டை மட்டும் ஒரு செடியில் ஒரு 1 இல்லை 2 தான் ஒரு தொட்டியில் வைக்கணும், மற்றதெல்லாம் தொட்டி மாற்றி வைக்கணும். இங்கே பாருங்கள் பச்சை மிளகாய் இப்போ தான் குட்டி குட்டியாக வந்துட்டுருக்குது, அழகாக டெய்லி தண்ணி ஊற்றணும். நான் அப்போவே சொன்ன மாதிரி வெண்டைக்காய் தான் நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் சீக்கிரமாக கொடுக்கும். பாருங்கள் எவ்வளோ இது வந்திருக்குன்னு. செம்பருத்தி செடியில் கூட ஒரு மொட்டு வந்திருக்கு, நாளைக்கு இல்லை நாளானைக்கு பூத்துரும்னு நினைக்கிறேன். ஸோ யார் யாருக்கெல்லாம் ஹேர் ஃபால் இருக்குது இல்லைனா ஹேர் நல்லா வளரணும் அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் வந்து செம்பருத்தி செடி வைங்க. ஒரு அம்மாவும் பொண்ணும் மார்க்கெட்டுக்கு காய்கறி வாங்க போனாங்களாம். அவங்க அம்மா வந்து கீரை வாங்கிட்டு இருந்தாங்களாம். அந்த கீரையில் சின்ன சின்ன ஓட்டையாக இருந்துதான். அதை வந்து அவங்க பொண்ணு பார்த்துட்டு, அம்மா எதுக்குமா அந்த கீரை வாங்குறீங்க, இங்கே பாருங்கம்மா இந்த கீரை எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, இங்கே இருக்க காய்கறிகள்லாம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக பலப்பலன் இருக்குது பாருங்கள், இங்கே வந்து எடுங்கம்மா அப்படின்னு சொன்னாலாம். அதை கேட்டுட்டு அவங்க அம்மா வந்து, கண்ணு இது ஓட்டை ஓட்டையாக இருக்க கீரை இல்லைடா, பூச்சி அரித்த கீரை, ஸோ இந்த கீரையில் வந்து எந்த கெமிக்கல்ஸும் ஆட் பண்ணியிருக்க மாட்டாங்கடா. இப்போ நீ பார்க்குறியே கண்ணுக்கு எவ்வளோ அழகாக பலப்பலன்னு தெரியுது, அது பலப்பலன்னு தெரியறதுக்காக நிறைய கெமிக்கல்ஸ்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க, ஸோ அதெல்லாம் உடம்புக்கு நல்லது இல்லைம்மா அப்படின்னு சொன்னாங்களாம். அதை கேட்டுட்டு அந்த பொண்ணு வந்து, அப்போ எதுக்குமா நம்ம இங்கே வந்து காய்கறிலாம் வாங்குகிறோம், ஏன் நம்ம வீட்லேயே இந்த மாதிரிலாம் வைக்க முடியாதா அப்படின்னு கேட்டாலாம். அதை கேட்டுட்டு அவங்க அம்மா, சரிடா நீ சொன்ன மாதிரியே நம்ம வீட்டு மொட்டை மாடியில் நமக்கு தேவையான காய்கறிலாம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்களாம். இப்போ அவங்க ஹெல்த்தியாக சாப்பிட்டு ஹாப்பியாக இருக்காங்க. அதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் நிறையா செடி வைங்க. இது வரைக்கும் பார்த்ததை வச்சு உங்களுக்கு கொஞ்சம் ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய செடி வச்சு நம்ம வந்து பெரிய கார்டன் வைக்கணும் அப்படின்லாம் அவசியமே இல்லைங்க. நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி 1-2 செடி வச்சாலும் அது வந்து கார்டனிங் தாங்க. எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கும் தெரிஞ்சால் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க, எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செடி வைங்கன்னு சொல்ல பட் வச்சு பார்த்தா சூப்பராக இருக்கும்னு தான் சொல்கிறேன். ஏன்னா நான் இன்றைக்கி ஒரு 7 செடி வச்சுருப்பேங்க. 7 செடி வச்சு தண்ணி ஊற்றி விதையெல்லாம் போட்டு இது பண்ணோடனே மனசு வந்து ஒரு மாதிரி சந்தோஷமாக இருந்ததுங்க. ஸோ அந்த ஃபீல் எல்லாருக்கும் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஸ்டஃப்ஸ் கிரேசி ப்ரியா வித் ஹாப்பி ஃபேஸ்.